கரூர் திருச்சி இடையே உள்ள காவிரி ஆற்றில் கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்ட கோரி மக்கள் நல ஆலோசனை மையம் சார்பில் முதல்வருக்கு கோரிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலை குமாரமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பாட்டை தற்காலிகமாக நிறுத்தி மருதூர் ஊமையாள்புரம் காவேரி இடையே கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்ட கோரி மதுரை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கை மக்கள் நல ஆலோசனை மையத்தின் நிறுவன தலைவர் விருமாண்டி என்கின்ற ராஜ்குமார் தொடர்ந்தார். அதன் அடிப்படையில் கடந்த மாதம் சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு இடைக்கால தடையை மதுரை ஹைகோர்ட் விதித்துள்ளது. இதுகுறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து திருச்சியில் இன்று நடைபெற்றது. இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மக்கள் நல ஆலோசனை மையத்தின் நிறுவன தலைவர் விருமாண்டி என்கின்ற ராஜ்குமார் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், கடந்த 2021 110 விதியின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி 700 கோடி மதிப்பீட்டில் மருதூர் ஊமையாள்புரம் இடையே கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்டுவதற்கான அடிக்கலை நாட்டினார். ஆனால் தற்போது வரை அந்த திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்டது உடனே நிற்கிறது. வேறு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் இருந்து திருச்சி மாவட்டம் வரை காவிரி ஆற்றில் கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்டித்தர முதல்வருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக வழக்கு தொடர்ந்தால் சில அடையாளம் தெரியாத நபர்களால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஹைகோர்ட் உத்தரவின்படி காவிரி ஆற்றில் வேறு எந்த திட்டமும் நடைபெறக்கூடாது. மீறி திட்டங்கள் நடைபெற்றால் மக்களை திரட்டி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் 2 லட்சம் 25 லட்சம் டன்னு நாங்கள் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். இதோட மதிப்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 5000 கோடியிலேருந்து 10000 கோடி மதிப்பு உள்ளது. இது வந்து மாவட்டம் பிட்டவாத்தலை வட்டம் பழையர்மேடு கிராமம் மக்கள் நல ஆலோசனை மையம் வச்சு நடத்திட்டு வரேன். அறக்கட்டளை மூலயமா நடத்திட்டு வரேன். விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் மருதூர் கிராமம் உமையாள்புரம் வரை தடுப்பணை கூடிய கதவணை கட்ட சொல்லி பல போராட்டங்களை நடத்தியும் இன்று வரை எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகையால் மதுரை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்து அதன் மூலியமாக இடைக்கால தடை பெற்றுள்ளோம். இவ்வூர் பொதுமக்கள் மருதூர் குமரமங்கலம் தண்ணீர்பள்ளி பட்டவர்த்தி கிராம மக்கள் ஒத்துழைப்போடு இடைக்கால தடை பெற்றுள்ளோம். இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களும் இது அடிக்கல் நாட்டின செந்தில் பாலாஜி அவர்களும் கூடிய விரைவில் தடுப்பணையுடைய கதவணை கட்டிய பிறகு இந்த திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். முட்டுக்கட்டை வந்து யாரோன்னு வந்து கவர்மெண்ட் தரப்புலாம் ஸ்கீம் வந்து சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்துக்காண்டி எடுத்துகிட்டு போகிறேங்கிறாங்க. அவங்களுக்கும் மக்கள் தான், நாங்களும் மக்கள் தான். எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க சார். வேறு ஒன்றும் இல்லை சார். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கார் சார். அவர் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்தை வந்து கிடப்பில் போட்டாங்க. கரெக்டாக 2020 ஸ்டார்ட் பண்ணது. இது 2021 வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காரு. அது வந்து இதே இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான். சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு முழு ஆதரவு அந்த அரசியல் கட்சிக்காரங்களும் சரி பெரிய பிள்ளைங்களும் சரி அவங்க பேரை சொல்ல விரும்பலை. இன்னாருன்னு சொன்னோம்னா அது இன்னும் ஏற்கனவே எனக்கு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே அச்சுறுத்தல் வந்துடும். அதனால் அதை சொல்ல விரும்பல. ப்ராஜெக்ட் சம்மந்தமாக அந்த சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வந்து மறைமுக எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி அவ்வளோதான். ஆளுங்கட்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னுச்சுங்க, நாளைக்கு வந்து இன்னும் பின்னாடி போகிறேன் ஒரு வண்டியை விட்டு தூக்குனா நான் பதில் சொல்ல முடியாது. நாளைக்கு நான் இந்த இடத்துல வந்தால் தான் நீங்கள் என்கிட்ட பேச முடியும். இன்றைக்கி பேட்டி கொடுத்துட்டு போயிடுவேன். நாளைக்கு நான் இருக்கணுமே, அதை பார்க்கணும்ல சார். இதுதான் சார். இப்போ எங்களுக்கு மக்களோட கோரிக்கையும் விவசாய கோரிக்கையும் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு குடிநீருக்கு மெயினாக வந்து சிவகங்கைக்கு குடிநீரை எடுத்துகிட்டு போங்க. வேணாம்லாம் யாரும் சொல்லலை. அங்கே உள்ளவங்களும் மக்கள் தான், நாங்களும் மக்கள் தான். எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தடுப்பணையை கூடிய கதவணை போக்குவரத்து வசதியும் கூடிய கட்டிய பிறகு தண்ணியை எடுத்து செல்லுமாறு கேட்டு சொல்கிறோம் சார். மெயின் பாயிண்ட்டாக அதை தான் வைக்கிறோம்.
நம்ம திருச்சி டு கரூர் எங்கே வந்தாலும் எங்களுக்கு தடுப்பணை கட்டிட்டு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறோம் சார். திருச்சி டு கரூர் எங்கே நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட் வேணாலும் கொண்டு வாங்க, எங்களுக்கு தடுப்பணை கட்டி கொடுத்துட்டு நீங்கள் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இப்போ சிறுவமணியில் வந்து எந்த ப்ராஜெக்டும் இது பண்ணல, ரெண்டு தடவை அமைதி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி மக்களோட எதிர்ப்பு இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று இதே 75 போலீஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வட்டாட்சியர் வந்திருக்காரு, அங்கே தாசில்தார் வந்திருக்கார், எல்லாருமே வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு சமூக ஆர்வல் பட் விவசாயிங்க இவங்க யார்கிட்ட போய் முறையிடுவாங்க? ஒரு சட்டம் படித்த இவங்களே வந்து எல்லாருமே வந்து அவங்களே இந்த மாதிரி பண்ணனா படிக்காத சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? யார்கிட்ட போய் முறையிட முடியும்? ஆள் வண்டி வாகன போக்குவரத்து மூலியமாக மாட்டுறாங்க. இப்போ நான் நிற்கிறேன், நான் நிற்கிற இடத்துல பார்த்தா ரெண்டு வண்டி புது வண்டி வந்து நிற்கிது, யாருன்னு கேட்கல. பார்த்தா ஆந்திராக்காரனாக இருக்கான் அவன், ஜி புசு புசு அசுசுங்கிறான். நம்ம அவன் பாஷை நமக்கு புரியல. எதுக்குலாம் வந்தேன்னா நான் சும்மா வந்தேங்கிறான். முகம் தெரியாத ஆளுங்க, அச்சுறுத்தல் நிறையா இருக்குது. இந்த 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டே என்றைக்கி என் கையில் வந்ததோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு நாளும் விருக்கு விருக்குன்னு தான் இருக்குது. இது சம்பந்தமாக மற்ற ஆளுங்களும் ரொம்ப மோட்டிவாக இருக்காங்க. இதில் ஆளுங்கட்சின்னு சொல்ல முடியாது, எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது, எல்லா கட்சி இதுவும் இருக்குது இதில். நான் இன்னாருன்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. எனக்கு உயிர் பாதுகாப்பு வேணும், சிவகங்கை கூடு குடிங்க திட்டத்துக்கு உடனே எங்களுக்கு வந்து பாலம் கட்டி தடுப்பணையோட கூடிய இது செஞ்சு கொடுத்தாவணும். இந்த தமிழக அரசு தமிழக அரசுக்கு வேண்டுகோள் இதுதான் மெயினாக வைக்கிறோம். ஐயா ஸ்டாலின் இருக்கு, இதுதான் மெயின் கோரிக்கையாக வைக்கிறோம். ஐயா இது வந்து சிப்காட்டுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லா மாவட்டத்துலேயும் மக்கள் தொழில் வளர்ச்சி பெருகணும்னு ஐயா ரொம்ப ஆர்வம் கொடுத்து எல்லா சைடும் பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கும் கொஞ்சம் ஐயா ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கணும். நடுது.